சீந்தில் கொடி ஒரு சிறப்பான ஒரு மூலிகை சீந்தில் கொடியை கொரோனா காலத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க மக்கள் தோல் நோய்களுக்கு சிறப்பான ஒரு மூலிகை இது காப்பாட கருவூரார் மோகநாதர் கருணுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான குங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் பாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கெரியா பாபாஜி ராகவேந்திரர் பாம்பன் சுவாமிகள் காப்புதானி உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் சித்தர்கள் முனிவர்கள் நமது முன்னோர்கள் சொன்ன மருத்துவ முறைகளையும் சொல்லி வருகிறேன் என்னுடைய நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் மருத்துவ அனுபவத்தில் பணச்செலவு செலவு இல்லாமல் ஒரு மருத்துவத்தை இப்போது நான் இங்கே சொல்ல இருக்கிறேன் இது ஆனையாங்குப்பம் என்ற ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்டு கோயிலில் இருக்கிறேன் இது வந்து குலதெய்வ கோயிலாக பலருக்கு இருக்கிறது நல்ல சக்தி வாய்ந்தது பிரச்சனைகளை சொன்னால் தீர்ந்து விடுகிறது சீந்தில் கொடி என்ற மூலிகை மிக அதிகமாக இருக்கிறது கொடி கொடியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காட்டிலே அதனுடைய பயனை மக்களுக்கு சொன்னால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக சித்த மருத்துவத்தில் சீந்தில் கொடி ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இந்த சீந்தில் கொடியை உபயோகிக்காத சித்த மருத்துவர்களே இருக்க முடியாது இது மாதிரி காடுகளிலே இந்த சீந்தில் கொடி இப்படி கொடி கொடியாக விட்டு மேலே இலை இருக்கும் இந்த சீந்தில் கொடியை நம்ம கொரோனா காலத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க மக்கள் கபஜுர குடிநீர் இந்த மாதிரி இதுகளோடு இந்த சீந்தில் கொடியும் கலந்து இந்த ஜுரத்தை நிறுத்துவதற்கு பயன்படுத்தி பார்த்தோம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைத்தது தோல் நோய்களுக்கு மிக சிறப்பான ஒரு மூலிகை இது பூச்சி விட்டு இப்படி நல்லா இருக்கும் முடிய அப்படியே குட்டிடும் தலையில் ரவுண்ட் ரவுண்டாக அப்படிப்பட்ட நேரங்களில் இது உள்ளுக்கும் வெளி உபயோகத்துக்குமே பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறேன் இந்த சீந்தில் கொடியை கஷாயமாக பவுடராக இப்படி பல வகைகள்லையும் நாம் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த சீந்தில் கொடியை ஒரு கொடி எடுத்து ஒரு துண்டு நட்டுனா கூட வளர்ந்துடும் இது மாதிரி காடுகளில் நிறையா கிடைக்கும் அது அந்த தண்டு நமக்கு உபயோகமாக இருக்கும் இது இல்லை அதனுடைய பட்டை ச உள்ளார இருக்குது கஷாயம் வச்சு குடிக்கலாம் பவுடர் ஆக்கிக்கலாம் ஸ்கின் டிசீஸுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிற பொதுவாகவே சமுதாயத்தில் கலாச்சாரம் குறைஞ்சி வருது களி முத்தி போச்சு குறிப்பாக ஒரு குடும்பம் வாழணுன்னா முதலில் அந்த பெண்மணி ஒழுக்கம் உள்ளவளாக சிறப்பானவளாக கணவனுக்கு அடங்கியவளாக கருத்துக்களை சொல்லக்கூடியவளாக வாழணும் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ன்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் தன்னையும் காத்துக்கிட்டு தற்கொண்டார் பேணி நம்ம மணந்துக்கிட்ட கணவரையும் பேணி காத்து சொற்காத்து சோர்விலால் பெண் அதாவது கெட்ட பேர் வராமல் வாழுவது தான் வாழ்க்கை இதை நம்ம பெற்றோர்கள் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பதில்லை உதாரணமாகவே சொல்ல போனால் தன் கணவன் இருக்க பிள்ளைகள் இருக்க சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க குடும்பத் தலைவரை வீட்டிலே வைத்துக்கொண்டே கொண்டே குடும்பத் குடும்பத்தலைவர்னு சொல்கிறாங்க நம்ம கலாச்சார பண்பாட்டுக்கே மிக கேவலமும் கெடுதலுமாக இருக்கிறது மரிமகன் மேலே அன்பு வேணும் மகளை வச்சு வாழறாரு உலகத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்குது ஆனால் வீட்டில் ஒரு மனுஷன் இருப்பான் கணவர்னு அந்த பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி படிக்க வைத்து இன்னும் குடும்பத்தை மேலோங்கி வச்சு எல்லாம் செய்கிற மனுஷனை பின்னாடி தள்ளிட்டு இன்றைக்கி வர்ற மரிமகனை குடும்பத் தலைவர்னு கூட பல பேர்கிட்ட வைக்க இல்லாமல் சொல்கிறதெல்லாம் இப்போ சமுதாயத்தில் இருக்குது மரிமகனை தலைவர்னு சொல்கிறது ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஆனால் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா விட்டு போகிறவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அது செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணுன்றத இந்த கருத்தை சொல்லிக்கொண்டு இது சமுதாயத்துக்கு கொடுக்குற ஒரு செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்